ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி சோ எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா சூப்பரான நைன்த் வீக் டே ஒன் ஓட்டிங் அலாலசஸ் பார்க்க போகிறோம் நம்மளும் சேனலில் ரெண்டு விதமான ஓட்டிங் அலெலஸ் நம்ம ரொம்ப வருஷமாக கொடுக்குறோம் நீங்களும் நல்ல ஆதரவு இருக்கீங்க இதோ நம்ம வந்து ஓரளவுக்கு நேர்மையாக பண்ணுறோம் ஓரளவுக்குள்ள என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேர்மையாக பண்ணுறேன் அது நிறைய பேருக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு சில பேருக்கு பிடிக்கல அப்படி சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனலை இன்னொரு நாளைக்கு வந்து அந்த பத்தனை விஷயங்கள் கொடுக்குறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக வந்துட்டு ஓப்பன் நாமினேஷன் நடந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா நேற்று தான் ரெண்டு வழிட்டு வந்தாங்க அவங்களையும் நாமினேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் கொடுத்துட்டாங்க அதனால் அனனியா வச்சு செதுக்கு செதுக்குன்னு செதுக்கிட்டாங்க ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நேற்று கமலஹாசன் அவருடைய எபிசோட் எப்படி இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் தார்மார் தக்காளி மாதிரி தான் இருந்துச்சு அதேமாதிரி இதுவரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு சார் மேலே வந்து கொடுத்த கமெண்ட் என்னன்னா நீங்கள் வந்துட்டு பூர்ணிமாவும் மாயாவும் டைரெக்டாக அடிக்கிறதே கிடையாதுன்னு நேற்று அடி அடி நடிச்சார் அதுலேயும் குறிப்பாக பூர்ணிமா வச்சு செஞ்சு விட்டாப்பில் அவங்க அதுக்கப்புறமா முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க அழுத கண்ணீரை பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்றதை சொல்லுங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கேங் ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க நேற்று அர்ச்சனாவை டார்கெட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி தினேஷை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேங் எப்போ தான் உடையுன்றது தெரியல உங்களுக்கு இந்த கேங்கில் இந்த வாரம் யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க தான் சொல்லுங்கள் மூணாவது பார்த்தீங்கன்னா நேற்று வயல் காடன்றி விஜயவர்மா வந்திருந்தாரு அனன்யா வந்திருந்தாங்க இவங்க ரெண்டு பேரில் யாரோட கேம் உங்களுக்கு சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் விஜயவர்மா கேமை விட அனன்யாவோட கேம் அதிரடியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தோணுது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இப்போ வாங்க அந்த அனல்சாஸ்குள்ளே போகலாம் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு பேர் உள்ளே வந்திருக்காங்க அது யார் யாருன்னா நம்ம ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப நாள் உள்ளே வராத ஜோவிகா அப்புறம் ரொம்ப நாளாக கழுவுறு மீன் லடுவுறு மீனாக இருந்த கூல் சுரேஷ் உள்ளே வந்துட்டார் அப்புறம் விக்ரம் உள்ளே வந்துட்டார் அதுக்கப்புறம் ஆஷோஷியல் விசித்திரா வந்திருக்காங்க தினேஷ் வந்துட்டாப்புல அனன்யா வந்திருக்காங்க அனன்யா வந்திருக்காங்க ரைட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா மணி பூர்ணிமா ஸோ இந்த மாதிரி எட்டு பேர் உள்ளே வந்திருக்காங்க இப்போ வாங்க அண்ணலேஷஸ் போகலாம் மணலேச சொல்ல யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா விசித்திரா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்போது ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது புள்ளி மூணு ரெண்டு ஸோ விச்சித்ராவுக்கு நான் இப்போவும் அதுதான் சொல்லுவேன் எப்பவும் அதுதான் சொல்லுவேன் நீங்கள் இந்த புள்ளிக்காயங்கை விட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இப்போ அதிகப்படியாக ஓட்டு வரத மாதிரி இருக்கலாம் பட் கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் நீங்கள் இதே மாதிரி தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓட்டு கம்மியாகும் அதே மாதிரி அவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச் பார்த்தினா இப்போ கொஞ்சம் ரூட் ஆகிடுச்சி அதுவும் அவங்களுக்கு கைத்தட்டல் வர 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 பார்த்தீங்கன்னா அவங்க போய்ட்டு அவங்க பேசுகிற வே வந்துட்டு ஏதோ அந்த முன்னாடி இருப்பாங்க பாருங்கள் ஒருமாரி கெத்தாக அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நடுவில் வந்துட்டு அந்த பிரீதி போனதுக்கப்புறமா சூப்பராக வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க அது அப்படியே கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படியே அந்த கைத்தட்டலுக்கு ரைட்டு நம்ம இப்போ ஓரளவுக்கு வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் யாருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி பண்ணுறாங்க அதுவும் இடைவெளியில் நம்ம அர்ச்சனாவை வச்சு செதுக்கு செதுக்கு செதுக்குனாங்க அவங்க வாயை மூடிவிட்டாங்க ஒன்றும் பேச முடியல அவ்வளோ தான் உனக்கு பே பேசிட்டாங்க அதுக்கப்புறம் கூல் சுரேஷை வச்சு செதுக்கு செதுக்குன்னு செதுக்குனாங்க ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறதும் சொல்லுங்கள் ரெண்டாவது பேஸ் பார்த்தீங்கன்னா தினேஷ் இவர் எவ்வளோ வோட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சென்டேஜ் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது புள்ளி அஞ்சு ஒன்று தினேஷ்க்கும் வந்துட்டு மாசா தட்டெல்லாம் வருது பட் விசித்ரா கம்பேர் பண்ணும்போது தினேஷ்க்கு கம்மியாக தான் ஓட்டு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் ஃபேவரிசம் அப்படின்ற ஒரு விஷயங்களால் அவருக்கு இவ்வளோ பெரிய ஆப்பு வந்திருக்கலாம் அப்படிதான் தோணுது ஏன்னா தினேஷ்க்கு போன வாட்டி நல்ல ஓட்ஸ் வந்திருந்தது இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கு மேபி இன்னும் அதிகமாகலாம் ஏன்னா இப்போதான் வந்து ஓட்டிங் சிஸ்டமே வந்துட்டு ஆன் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் தினேஷ் இந்த ஃபேவரிசம் விட்டுட்டு அவருடைய வே ஆஃப் கேமை வந்து கொண்டு போனாலும் செம மாசம் இருக்கும் ஏன்னா இவருக்கு இன்னொரு ஒரு பக்க இருக்கிறது சிம்பத்தி ஓட்டு எப்படி இந்த சிம்பத்தி ஓட்டு வர போதுன்னா இந்த புள்ளிகாங்க எல்லாரும் சேர்ந்து தினேஷ் அப்பப்போ அட்டாக் பண்ணுறாங்க குறிப்பாக விசித்ரா அதிகப்படியாக அட்டாக் பண்றாங்க இன்னைக்கு தினேஷ் வந்துட்டு விசித்ராவும் விஷ்ணு சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா பஞ்சு மூட்டை தூக்கணுமா யார் சொல்றாங்க பாருங்க விசித்ராவும் கூட சேர்ந்து சிரிக்கிறாங்க இவங்கெல்லாம் முதல் பஞ்சு மூட்டையை பற்றி பேசலாமா அப்போ நம்ம இருந்துச்சு ஸோ உங்களோட கருத்துக்களை அதே அதேமாதிரி தினேஷோட கேம் எப்படி இருக்குன்றத சொல்லுங்க மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அனன்யா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி ஒன்பது ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி ஆறு ரெண்டு ஸோ அனன்யா தான் வந்தாங்க ஃபஸ்ட்டு வாரத்தில் ஓட்டே வரல ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்களா தாறு மாதிரி தக்காளி சோறு மாதிரி வந்துட்டு காரணம் நேற்று நடந்த அந்த டாஸ்க்கு ஏன்னா அந்த டாஸ்க்லேயே அவங்களுடைய அந்த அக்ரேஷனை வந்துட்டு தெரிச்சாங்க சம மாதம் இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக பூர்ணிமாக்கு வந்துட்டு தவளை மாயாக்கு விஷப்பாட்டில் விசித்ராவுக்கு நரி அதே மாதிரி வந்துட்டு ஜோவிகாவுக்கு வந்துட்டு காலி பாத்திரம் சவுண்டு மட்டும் தான் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு பயங்கர ஹிட் ஆகிடுச்சி அதனால அவங்களையும் வந்துட்டு இன்றைக்கி நாமினேஷன்ஸ்குள்ளே போட்டாங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு வந்து மூணாவது ப்ளேஸில் இருக்காங்க செம்ம மாதம் இருக்குது நாலாவது ப்ளேஸ் பார்த்திங்கன்னா மணி இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரோட பார்த்தீங்கன்னா மூணாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு அஞ்சு ஸோ மணி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் விளையாடுற அது வந்து மாட்டுக்கிறதே கிடையாது அதே மாதிரி நம்ம விஜயவர்மா சொல்கிற மாதிரி அதிகப்படியாக இவர் வந்துட்டு முன்னாடி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி இப்போ வந்து ரவீனா கொடுக்குறது கிடையாது அது வந்து நம்ம கண் கூட தெரியுது ஆனால் ரவீனா பின்னாடி போகிறத நிறுத்தணும் அதேமாதிரி ரவீனா என்ன கேம் விளாண்டாலும் இவர் கண்டுக்காமல் இவருடைய கேம் எடுத்துகிட்டு போனார்னா இவருக்கு நல்லது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இப்போ வயல் கார்ட் வந்தவங்களாம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இவர் கொஞ்சம் பிளே கொடுத்தா தான் இவரால் பழைக்க முடியும் அஞ்சாவது ப்ளேஸ் பார்த்திங்கன்னா பூர்ணிமா இவங்களால் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்த பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி எட்டு ஆறு பூர்ணிமாக்கு ஓட்டு வரக்கூடாதுன்னு எல்லோரும் வேண்டிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ப்ளேஸில் இப்போயே ஸ்டார்டிங் பண்ணதுலேயே இந்த அளவுக்கு ஓட்டு வந்து தெரிச்சிக்கிட்டு இருக்கு அஞ்சாவது ப்ளேஸில் சேஃபாக தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு பயங்கரமான விஷயம் மாயா பூர்ணிமா நாமினேட் பண்ணாங்க வேறு லெவலாக இருந்துச்சு இல்லை ஆனால் இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் பூர்ணிமா மேலே ஒரு சிம்பத்தி வரது கூட வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்தா எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் கமல் சார் நேற்று வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அதை அக்செப்ட் பண்ணாமல் அப்படியே அவங்க முன்னாடி ஒரு மாதிரி கேவலமாக சிரிக்கிறாங்க நீ நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரி அவருக்கு டென்ஷன் ஆகிட்டு அவர் வந்து கலாய்க்க ஆரம்பித்தார் இந்த மாதிரி ஓவர் ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இந்த பொண்ணுக்கிட்ட எக்கச்சக்கமாக அதான் நான் அப்போத்துலேருந்து சொல்கிறது எல்லாரையுமே வந்துட்டு மரியாதை குறைவாக பேசுகிறது கடைசியில் வந்து அதாவது என்னது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கிடைக்கிற மாதிரி முதல் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை வந்து கடிச்சாங்க பாஸை கடித்தாங்க கடைசியில் கமலஹாசன் அவர்களே வந்து கடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே கெத்தாக வந்து இது பண்ணிட்டு இங்கே வந்துட்டு மாயா கிட்டே வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் மாயா இருக்காங்க பாருங்கள் நீங்கள் பண்ண கொஞ்சம் அப்படி மாற்றிடலாம் இப்படி மாற்றிட்டுன்னு பூர்ணிமா நீ செஞ்சது சூப்பர் தரமான செயல் உன்னை வந்துட்டு இங்கே வேறு எல்லாருமே வந்துட்டு உன்னை பாராட்டம்னு வச்சுக்காத உன்னை இருக்கிற நான் உன் ஃப்ரெண்டு உன் ஃபேமிலி இது போதாதா உனக்கு இப்படி விட்டா அப்புறம் எங்கே அவங்க திறந்து போகிறாங்க ஆறாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் வாங்க ஐயா வாங்க இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சனேஜ் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி மூணு எட்டு ஸோ கூழ் சுரேஷ் உள்ளே வந்துட்டாப்பில்ல ரொம்ப நாளாக வந்து நான் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அழுகிறார்ல அதனால் தயவு செஞ்சு மக்களை இவருக்கு ஓட்டு போடாமல் அவருடைய ஆசையை நிறைவேற்றுமா தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இவருடைய கேம் பார்த்தீங்கன்னா நேற்று விஜயவர்மா அழகாக சொன்னார் இங்கே ஆ சூப்பர்மான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அந்த பையன் அப்படி பண்ணுது அங்கே போய் அந்த பையன் சூப்பர்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பையன் எப்படி பண்ணுறான் மாறி மாறி அதேமாதிரி கைத்தட்டல் எங்கே இருக்கோ அங்கே வந்துட்டு கூழ் சுரேஷ் இருப்பார் அதாவது இவருக்கு கைத்தட்டல் கைத்தட்டல் யாருக்கு வருதோ தினேஷ்க்கு வருதா தினேஷ் கூட இருப்பார் தினேஷாக செதுக்குவார் விஷ்ணுக்கு முதல்ல முதலந்தே கூட தான் இருந்துகிட்டு இருக்கா அர்ச்சனாக்கு அர்ச்சனாவுக்கு தான் அர்ச்சனா கூட இருப்பார் அர்ச்சனாக வச்சு செய்வார் விசித்ராவுக்கு தான் விசித்ரா கூட இருப்பார் விசித்ரா கூட வச்சு செய்வார் இந்த மாதிரி வந்து ஒட்டுண்ணி நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்னு கூல் சுரேஷோட பேர் ஒட்டுண்ணி சுரேஷ் ஸோ அவர் வந்துட்டு தயவு செஞ்சு ஆசைப்படுறதை நிறைவேற்றுக்கிறதா என்னுடைய தாய்மையான வேண்டுகோள் ஏழாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூறு இருபத்தி ஒம்பது ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சரேஜ் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஆறு ஒன்று அப்படியே வந்துட்டு இந்த அக்ஷயா வெளியே போகும்போது அக்ஷயா மேலே ஒரு இது இருந்திருக்கும் போல இருக்குது அந்த இது எதுன்னு கேட்டுறாதீங்க அந்த இது அதுதான் இருக்குன்னு எனக்கு தோணுது அந்த இது இதுவும் தான் உங்களுக்கு தோணுதான்றதை எதுன்றதை சொல்லுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் அக்ஷயா போகும்போது அவருக்கு தண்ணி ததபோத ததம்போ வருது ஒரு மூணு கூட நிர நிரம்பிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க என்னென்னமோ பேசுகிறாங்க அவங்க அதுக்கு மேலே எனக்கு எனக்கு விக்ரம் அப்படின்னு அவங்க அதுக்கு மேலே என்னையார் ரெண்டு பேரும் இன்னும் பாஷை பேசிகிட்டு இருக்கீங்க இது எந்த லிஸ்ட்டில் வரும்னு தெரியலையே அப்படின மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறமா அந்த கேமராவில் வந்துட்டு நீ இதை பார்த்துட்டுருப்பியான்னு தெரில ஐ மிஸ் யூ இந்த ஒவ்வொரு மெமரிஸ்லேயும் உன்னோடய ஞாபகம் பதிஞ்சிருச்சு என்னையே லவ் பண்ணுற போன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க போகும்போது வேறு தங்கச்சின்னு வேறு சொன்னீங்க ஆமாம் உங்களுக்கு வெளியில் ஆல்ரெடி உங்களுக்கு லவர் இருக்காங்களே இருங்க உங்கள் லவர்கிட்ட போட்டு கொடுக்குறேன் அப்படின்ற நம்ம நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க இருந்தாலும் அனன்யா உள்ளே வந்து டம்மி மிக்சர்னு ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க பாருங்கள் சீனாக இருந்துச்சு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜோவிகா அதாவது என்னது காலி பாத்திர ஜோவிகா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஒன்று அஞ்சு ஸோ ஜோவிகா நம்ம நினைச்ச மாதிரி உள்ளே வந்துட்டாங்க ஒரு டைமில் வந்து பீக்கில் இருந்தாங்க அவங்க உள்ள வரும்போதுனால் ஓட்டு வந்துட்டு இருந்துச்சு அதான் உண்மை அதுக்கப்புறம் எப்போ புள்ளிகா கூட சேர்ந்தாங்களோ முன்னாடி சிங்கம் மாதிரி அதாவது அவங்க அம்மா சொன்ன மாதிரி சிங்கம் சிங்கிலாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டேஷ் தான் வந்துட்டு கூட்டமாக இருக்கும் அதில் வந்து சேர்ந்து இப்போ வந்துட்டு கடைசியில் வந்து நின்றுட்டாங்க சரிங்களா ஸோ அவங்களுடைய தன்னிலை மறந்து புளிகம் கூட சேர்ந்து இப்படி வந்து கெட்ட பேரோட லாஸ்ட்டில் வந்திருக்காங்களே ரொம்ப வருத்தமாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா அவங்க பண்ண அட்டுழியங்கள் பூர்ணிமா அடுத்தது இருக்குது அவ்வளவு அட்டுழியங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக இந்த காலி பாத்திரம் ஜோவிகா போகிறது வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியாக ட்ரெண்டிங் ஆகிறது ஜோவிகா தான் ஜோவிகாவோட வீடியோ தான் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு மூணு வாட்டி கீழே வந்து வந்துட்டு நம்ம படிவேல் சார் ஐயாவோட பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு விழுகிறாங்க அதுக்கப்புறம் மைக்கேல் ஜாக்சன் சாங்கை போட்டு இந்த பொண்ணு லாஸ்ட்டாக ஒரு ஸ்டெப்பு பிடிச்சி அதை வச்சு கலாய்க்கிறாங்க ஏன்யா இப்படியா பண்ணுறது ஒரு சின்ன பொண்ணு அப்படி மாதிரி இருந்துச்சு ஸோ இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஓட்ஸ் ஸோ இந்த வாரம் மேபி ஜோவிகாக்கு பாயசம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு மேபி அதனால தான் வந்துட்டு வனிதா அவர்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு நிறைய பேர் கருத்துன்னு தெரிவிக்கிறாங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இந்த வாரம் யார் வெளியே போகணும் எனக்கு ஜோவிகா விக்ரம் சுரேஷ் இவங்க மூணு பேர்ல யாராவது ஒருத்த படம் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு பூர்ணிமா சரிங்களா சோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க பாய் நண்பர்களே